வணக்கம். நான் ஞானசேகரனார், செயல் தலைவர், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிஜேபி. இந்த பதிவு வந்து மரியாதைக்குரிய நாராயணசாமி அவர்களுக்கும், காங்கிரஸ் கட்சி தலைவர் மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவர்களுக்கும், உங்கள் இருவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பார்க்குற அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முத்தால்பேட்டை சம்பவத்தை வச்சு, இந்த பிணத்தை வைத்து அரசியல் செய்யும் இந்த பெரிய மனிதர்கள் யார், நாராயணசாமி அவர்களும் வைத்திலிங்கம் அவர்களும் அப்படின்றத பற்றி தான் நான் இதை பேசுகிறேன். இந்த முத்தால்பேட்டை சம்பவம் வந்து ஒரு நல்ல மனிதன், ஒரு பெண்ணை பெற்றவன், இல்லை குழந்தைகளை பெற்ற தகப்பனா, ஒரு நல்ல மனிதனா, ஸோ அதாவது புத்தி சுவாதீனம் சரியாக இருக்கிற மனிதனாக இருந்தான்னா, அத்தனை பேருடைய ஈர கூளையும் நடுங்கும்படியான, கண்ணீர் மழுகக்கூடிய, வேதனை தரக்கூடிய விஷயம் அந்த சம்பவம். அதை நான் தனிப்பட்ட முறையிலும் வன்மையாக கண்டிக்கிறேன், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கிறேன். அது கடும் குற்றம், மிருகத்தனமான செயல், அது மிகப்பெரிய தண்டனைக்கு உரியது. இங்கே நான் என்னுடைய கருத்தை நான் ஃபஸ்ட்டு முடிவு, அதாவது உங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்லிடுறேன். ரைட். இந்த நாராயணசாமி அவர்களும் வைத்திலிங்கம் அவர்களும் இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கேடுகட்ட வேலையை, கீழ்த்தரமான வேலையை, இந்த பிணத்தை வச்சு இந்த இந்த இதில் வந்து தங்களுடைய இருப்பை, அரசியல் இருப்பை காட்டுவதற்கு முயற்சி பண்ணதை நான் புட்டு வைக்கிறேன். வைத்திலிங்கம் ஒரு முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் சண்முகையோடு நான் நெருக்கமாக இருந்திருக்கேன். இதே ரங்கசாமி அவர்கள் நம்ம பார்க்குறோம், பழகிறோம். மற்ற முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் என்ன ஸ்டாண்டர்டில் இருப்பாங்கன்னா, இப்படி ஒரு சம்பவம் காவல்துறையில் சரியாக ஒரு என்கொயரி நடக்கலைன்னா, ஒரு அறிக்கையை ஒன்று பேப்பரில் கடுமையாக விடுவாங்க. உடனே போலீஸ் உயரதிகாரிகள்லாம் பயந்துடுவாங்க, ஏப்பா வைத்திலிங்கமே சொல்கிறாருப்பா, உடனே அதை எதுனா பாரு அப்படின்னுவாங்க. ரைட். இல்லையா, குறிப்பிட்ட ஃபோன், அது இவர் முதலமைச்சராக இருக்கிறார், எல்லா அதிகாரியும் மேல்மட்ட அதிகாரியும் தெரியும், ஃபோன் பண்ணி அது என்னன்னு கொஞ்சம் பாருங்கள், ஏன் ரெண்டு நாளாக அது சரியாக கவனம் செலுத்தலையாமா அந்த கேஸில், தேடுதல் வேட்டையில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் 10 கட்சிக்காரனை கூட்டுன்னு போய் போலீஸ் அதிகாரிக்கிட்ட ஸ்டேஷன்லேயே உட்காந்து இவர் தீவிரப்படுத்துகிறாராம், அதை ஃபோட்டோ எடுங்கப்பா, அதை பத்திரிக்கையில் பேப்பரில் கொடுப்பா, இது கேடுகட்ட வேலை இல்லை, இது விளம்பர அரசியல் இல்லை. ஒரு ஒரு பெண்ணுக்கு ஏன் அந்த தொகுதியின் முத எம்எல்ஏ கடுமையாக பாடப்படலையா, அந்த தொகுதியில் இருக்கிற முன்னாள் எம்எல்ஏகளாக அதுக்கு கடுமையாக குரல் கொடுக்கலையா, எப்படியும் அதில் தீர்வு நடக்குது, அதில் என்ன விளம்பரம் தேட வேண்டிய அவசியம் இருக்குது, இது கேடுகட்ட வேலை இல்லையா. வைத்திலிங்கம் அவர்கள் சிந்திக்கணும், நான் இது உங்களிடம் எதிர்பார்க்கவில்லை, இது தேர்ட் ரேட்டட் பாலிடிக்ஸ், கேவலம் திருப்பி நீங்கள் எம்பி ஆகிறதுக்கோ, இல்லை நீங்கள் சொல்லி பழையபடி நாராயணசாமி அவர்கள் ஏமாற்றி வந்து நின்று எம்பி தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கான கேடுகட்ட கேவலமான வேலைன்னு நான் சொல்கிறேன். ஒரு 30-45 ஆண்டு அரசியல் அனுபவத்தை உங்களோடு சமமாக பயணித்தவன், உங்கள் தரத்தை, நீங்கள் வெங்கடா சுப்பாரெட்டியாரின் மகன் என்று சொல்வதற்கே அசிங்கமாக இருக்குது. இது வந்து இவ்வளோ தரம் தாழ்ந்து தன்னை இந்த இப்போ புதுசாக அந்த அரசியலில் போகிறவன், இந்த ஒரு சாப்பாடு போட்டலும் கொடுப்பான், அவனை போட்டுடுறான், பேப்பரில் போடுறான், தர்மம் செய்தார், டே தர்மம் செய்தார், அது விளம்பரம் செய்தார். சரி, நான் இப்போது நாராயணசாமி அவர்கள் விஷயத்துக்கு வரேன். இதை வச்சியே ஒரு பெரிய அளவில் இந்த புதுச்சேரியே ஒரு ஸ்தம்பிக்கும்படியாக அதை ஒரு அந்த நிகழ்வை, அவங்கள் வீட்டு துக்கத்தை, அவங்களோட துயரத்தை நான் அப்படியே மதிக்கிறேன். அந்த குடும்பத்தாரை, அந்த பெற்றோரை, அந்த தாய் தகப்பனுடைய கஷ்டங்கள் நான் மதிக்கிறேன். நான் இத்தனை நாள் கழித்து போடுற வீடியோக்காக தான் காரணம். ஒரு நல்ல பெரிய மனுஷன் நாராயணசாமி அவர்கள் என்ன செய்திருக்கணும், துக்கம் நடந்தது, நேரணி கட்சி சார்பாக போய் ஒரு வளையம், மலர் வளையம் வைக்கலாம், கரெக்ட், கண்டித்து அறிக்கை விடலாம், கரெக்ட். உங்கள் காங்கிரஸ் கட்சியிலேருந்து என்ன பணம் நீங்கள் வந்து அந்த மக்கள், அந்த அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் நன்மை செஞ்சீங்க, ஒன்றும் செய்யலை. ஆனால் இதை வச்சு உங்களோட கூட்டணி கட்சிக்காரர்கள் எல்லாரையும், கொடி மட்டும்தான் இல்லை, எல்லாரையும் கலர் சட்டை போட விட்டு, எல்லா துணை அமைப்புகளும், எல்லா இணை அமைப்புகளும் உள்ளே விட்டு, ஸ்பா வச்சு விபச்சாரம் பண்ணக்கூடியவங்கள்லாம் கூட கலந்து கொண்டு பெண்ணியத்திற்கும் அப்படியே அந்த 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 போராட்டத்தை வந்து பின்னிருந்து இயக்கியதை எல்லாமே நான் பார்க்குறேன், எல்லாரையும் பார்க்குறேன். கேடுகட்ட வேலை இல்லையா நாராயணசாமி அவர்களே, வெட்கப்பட வேண்டும், நீங்கள் வெட்கப்பட வேண்டும். உங்கள் வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் இப்படி தான் ஊதி அதில் குளிர் காய்வீங்களா, வர்றப்பா நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு வாக்கு வேணுன்றதுக்காக அந்த ஊட்டு இழவு தான் உங்களுக்கு முக்கியமாக பட்டுச்சா, அதை தான் தூக்கி வச்சுக்கின்னு இந்த முழு தேங்காய் நாய் உருட்டுற மாதிரி உருட்டுவீங்களா. ஒரு அளவுக்கு தாங்க, ஒரு வீட்டில் துக்கம் நடந்தால் அவங்க வீட்டிலே டீ குடிக்கிறான், ஒரு வீட்டில் துக்கம் நடந்தால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க அடுத்தவன் மற்றவன் எல்லாம் சாப்பிட்றான், காலம் எங்கேயும் மாறி இருக்குது, வலி உள்ளது தான், வலிக்குது தான், ஆனால் அவன் அன்றாட அவன் சாப்பிட்றான், மற்ற அவன் கடமைகளை செய்யணும். அப்படி தனி மனித வாழ்க்கையே இருக்கும்பொழுது அந்த ஒரு விஷயத்தில் மாநில முதலமைச்சர், இந்த கூட்டணி கட்சி என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி, ஒரு அரசாக இருந்து பொறுப்புணர்வோடு பிணத்தை வாங்க மறுக்கும் போது உங்களுக்கு பின்னாடி எல்லாரும் நீங்கள் ரேக்கி விட்டு அவன் அந்த குடும்பத்தை பிரெயின் வாஷ் பண்ணி பிணத்தை வாங்கக்கூடாதுன்னு முதலமைச்சர் அவங்களை மதித்து அழைச்சி
சமரசமாக பேசி ரைட் எல்லாம் கொடுங்க. ஒரு பொருளாதார ரீதியில் எப்பேற்பட்ட ஒரு சிரமம், அதை பிணத்தை எடுக்கிறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு அது தொடர்பான அது அந்த பெண் செத்து இறைவனா அவங்க தாயோடைய நிதி கஷ்டத்தை போக்குறதுக்கு கூட இருக்கலாம்ல, 20 லட்சம் ரூபா கொடுக்குறான். அதை வாங்காத வாங்காதன்னு இந்த கட்சிக்காரனுங்க போய் நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக அந்த குடும்பத்தை உள்ள அப்படி கையில் வச்சுக்கின்னு ஃபுல்லாக இயக்குறீங்க. இது கேடுகட்ட வேலை இல்லையா நாராயணசாமி அவர்களே, வைத்திலிங்கம் அவர்களே, இது கேடுகட்ட வேலை இல்லையா? இது ஒரு பெரிய மனுஷன் செய்கிற வேலையா? காரி துப்புவாங்கல்ல, இதுதான் ஒரே ஒரு இன்சிடெண்ட்டாக பாண்டிச்சேரியில் நடக்கிறது. நான் கேட்குறேன், இதே நான் படிக்கிற நாளிதழில் சொல்கிறாங்க 5 ஆண்டுகளில் 80 பிள்ளை சிறுவர் சிறுமிகள் காணவில்லை. இதேமாரி சிறுமிகள் அந்த 80 பேரில் 40 பெண்கள் இருந்து சின்ன சின்ன பிள்ளைங்களை வெவ்வேறு மாநிலத்தில் கடத்திட்டு போய் என்னென்ன அட்டூழியம் பண்ணுவான், அப்போல்லாம் உங்களுக்கு பதறலையா? அந்த 80 பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோரெல்லாம் உங்களுக்கு பெற்றோரை தெரியலையா? இப்படி நடக்கிறது ஒரு அநீதி. அந்த இப்போ 12th எக்ஸாம் நடக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸு. ஒரு பொறுப்புள்ள தகப்பனா, ஒரு பெரிய மனுஷனா, நீங்களும் வைத்திரிங்க வரலாம், இந்த பந்தை அறிவிக்கலாமா சொல்லுங்கள். சரி, நாங்கள் போதையை ஒழிக்கிறோம், நீங்கள் போதையை ஒழிக்கிறத சொல்கிறீங்களா இல்லை இந்த குலை கூட்டத்தை கண்டிக்கிறீங்களா? முதல்ல நீங்கள் யாரும் சரக்கு போடாமல் ஒழுங்காருங்க. போதையை கண்டிக்கிறீங்களா இந்த குலை கூட்டத்தை கண்டிக்கிறீங்களா? நான் கேட்குறது தான், போதையை ஒழிப்போம். என்ன போதையை நீங்கள் ஒழிப்பீங்க? இந்த 20 வருஷம் கேடு கட்டத்துக்கு யார் பொறுப்பு? நாராயணசாமி அவர்கள், ரங்கசாமி அவர்கள், வைத்திலிங்கம் அவர்கள். நான் திருப்பி முதலமைச்சரும் சேர்க்குறேன், என்னை மன்னிக்கணும் முதலமைச்சர் அவர்கள். அப்படி அவரையும் சேர்த்து நீங்கள் 100% ஆளுக்கு 20 பிரித்தா கூட திரு ரங்கசாமி அவர்களுக்கு 20% தானே, நாராயணசாமி 20%, வைத்திலிங்கம் 20% சேர்ந்தா 40%. கெட்டுத்து குட்டி சிவராக்கிறது நீங்கள் ரெண்டு பேரும்ல. சரி, திரு ரங்கசாமி அவர்களுடைய 20% எப்போ காங்கிரஸ்கார முதலமைச்சராக இருந்து அவர் சுதந்திரமாக செயல்பட முடியாமல் உங்களுடைய பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் கண்ட்ரோல் துணை பிரதமர் பவர்னு காட்டிக்கின்னு அவரை கட்டுக்கோப்பாக வச்சு உங்களுடைய கைப்பாவையாக வச்சிருந்ததுனால தான் அந்த 20% அவர் தலையில் போகுது. அப்போது இந்த மொத்தத்தில் குட்டி சிவரானதுக்கு எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குல்ல, அப்போ உங்களுடைய பொறுப்பு என்ன? நாங்கள் ஒரு ஒரு இந்த மண்ணின் மைந்தனா நான் கேட்குறேன், இந்த உங்களுடைய பொறுப்பு என்ன? வெக்கப்பட வேணாம், 80 பிள்ளைங்களை காணும். என்னென்ன கொடுமை, கண்ணன் ஒண்ணானா, கையக்கால வெட்டினானா, இந்த மாதிரி சேதாரம் பண்ணி சின்ன பொண்ணமாக அழிச்சானா, அங்கெல்லாம் வலிக்கலையா? 12th பசங்க படிக்கணுமே, பரிசு அடிக்கணும், ஒரு தகப்பனா அந்த பெற்றோர்லாம் பெற்றோர் இல்லையா, அந்த பிள்ளைங்கள்லாம் பிள்ளைகள் இல்லையா? உங்களுக்கு பந்து தான் முக்கியமா? இதன் மூலயமா இந்த மாநிலத்தை அப்படியே பதட்டத்தில் வச்சிருந்து பாருங்க, இதனால எல்லாரும் இவருக்கு நொட்டுங்க, சின்ன தலைவருக்கு நொட்டுங்க. கேவலமாக இல்லை, உங்கள் கேடு கட்ட அரசியல் இதையா பண்ணுவீங்க நாராயணசாமி அவர்களே? இப்படியா பண்ணுவீர்கள் கேடு கட்ட வேலையை திரு வைத்திலிங்கம் அவர்களே? வெக்கப்படணுங்க நீங்களா? ஒரு சீனியர், மோஸ்ட் சீனியர், எப்படி அதை டிப்ளமேட்டிக் கையாளணும் உங்களுக்கு தெரியாது? பெற்றோருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்துருங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அந்த பையன் உறவினர் ஒரு லோக்கல் சேனலில் சொல்கிறாங்க, உறவினர். அப்போ உறவினருக்குள்ள ஏற்கனவே பரிச்சயமாக இருந்திருக்குது அந்த புள்ள. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, முதலியார்பட்டையிலேருந்து ஒருத்தன் வந்து கஞ்சா போதையில் முதலியார்பட்டையில் ஒரு பொண்ணை காலி பண்ணி டான்ற மாதிரி கொண்டு வந்து அப்படி மாநிலத்தை அந்த தகைப்பில் வைக்கிறீங்க, அதில் சுயநலம் இருக்குதுன்ற படித்தவர்கள் பண்பாளர்கள். நான் இந்த அந்த அந்த குற்றத்தை கடுமையாக நான் கண்டிக்கிறேன். நான் திருப்பி என்ன நீங்கள் வந்து தயவுசெய்து இதை பார்க்குற பொதுமக்களுக்கு சொல்கிறேன், இந்த கேடு கட்டவர்கள் முகத்திரையை நான் கிழிக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். உங்களுக்கு எதுக்கு அந்த அதை ஊதி பெருசாக்குறீங்க? என்ன ஆக்கப்பூர்வமான பெரிய மனுஷனா முன்னாள் முதலமைச்சர் இந்த ரெண்டு பேர் என்ன செய்திருக்கலாம்? நான் உங்களை சஜெஸ்ட் சொல்கிறேன், அவங்களோட சகமாக பழகியவன் என். ஆனால் என்னுடைய 19 வயதுலேருந்து வைத்திலிங்கம் முதலமைச்சர் ஆகிறது, முதலமைச்சர் ஆகும் போதுலேருந்து நான் அவரோடலாம் பயணித்தவன். அது அவங்க ரெண்டு பேருக்கு தெரியும், இதை பார்க்குற மற்றவங்களுக்கு பெருசாக தெரியலாம். ஆமாம், ஆ ஒரு பெரிய சண்முகத்திட்ட பாடம் கற்றுக்கணும், என்ன டிப்ளமேட்டிக்காக இருக்கணும். இப்படி ஒரு அசிங்கம் நடந்தது, டக்குன்னு பெற்றோரை கூப்பிட்டு பெற்றோருக்கெல்லாம் ஒரு நாங்கள் விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னு பேப்பரில் இருக்கே, நீங்கள் மீடியாவை கூப்பிட்டு அதை பேசுங்க. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை யாரோடு பழகிறார்கள் கண்காணிக்க வேண்டும், இந்த பாதிப்பு இனி யார் குடும்பத்திலும் நடக்கக்கூடாது என்பதை நாங்கள் பொறுப்புணர்வு தர உணர்ந்த அரசியல்வாதியாக சொல்கிறோன்னு பெற்றோருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேர் பெரிய மனுஷன். சரி, ஆசிரியர்களுக்கு இந்த பேட்டேஜ் கூட்டாச்செல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி நீங்கள் ரெண்டு பேரும் விழிப்புணர்வை பற்றி ஒரு சோஷியல் மீடியாவில் பத்திரிகையில் அறிக்கை கொடுத்துருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் பெரிய மனுஷன். போலீஸில் நேர்மையான போலீஸே இல்லையா? முத்தாள்பட்ட போலீஸ் குண்டோட மாற்றிட்டா நேர்மையாக உழைச்சவனுக்கு அப்படியே ரத்தம் சுண்டாதா? நேர்மையாக இல்லையவே இல்லையா எந்த போலீஸும்? இதில் எல்லாருமே தப்பு, ஏட்டு மறுத்து இருக்கலாம் ரிப்போர்ட்டை வாங்கினதில், எஸ்ஐ வந்து இன்ஸ்பெக்டர் சொல்கிறதுக்கு லேக் இருந்துருக்கலாம், இல்லை இன்ஸ்பெக்டர் நாலேஜுக்கு போய் அவரும் அலட்சியம் வந்துருக்கலாம். இந்த 3 பேரில் 4 பேர் 5 பேரை தூக்கி போட்டிருந்தா கூட சரியாக இருந்திருக்கும். நல்லவர்களையும் தூக்கி நீங்கள் எல்லாம் குற்றவாளின்னு சொல்லி பழியை தூக்கி அவங்க மேலேயும் போட்டுட்டு அரசியல்வாதி தப்பிக்கக்கூடாது இல்லை, அது எங்கள் ஆட்சியும் சேர்த்து தானே நான் அசிங்கப்படுறேன் இதுக்கு. அப்போ போலீஸ்காரங்க எல்லாரும் கேட்டவங்களா சொல்லுங்க, எல்லாரும் கேட்டவங்களா? இது யார் பொறுப்பெடுக்கிறது? சமூகத்தில் பெற்றோருக்கு பொறுப்பு இருக்கிறது, ஆசிரியருக்கு பொறுப்பு இருக்கிறது, போலீஸுக்கு பொறுப்பு இருக்கிறது, பத்திரிகையாளர்களுக்கு பொறுப்பு இருக்குது. எத்தனை முறை பத்திரிகையாளர்கள் இது தான் நேரடியாக சம்மந்தப்பட்ட அரசியல்வாதிகளை தொடர்பு படுத்தி எழுதியிருக்கிறாங்க. ஷியாமன் ஒருத்தர், தம்பி ஒருத்தர் நல்ல பத்திரிகை நடத்திருந்தார், அவர் காசு வாங்க போனார், ஆனால் அட்லீஸ்ட் அவர் காக்கி கார்னர் அப்படின்னு போட்டு போலீஸ்காரங்களை நாசுக்காக போட்டு எழுதுவார். அப்படி போலீஸ்காரங்களை எதிர்த்து பேசுகிற சமூக சேவகர்கள்லாம் நீங்கள் விட்டு வச்சுருக்கீங்களா? பொய் கேஸ் போடலையா நீங்கள்?
நீங்கள் ஊரை கெடுத்து குட்டி சிவராக்கனே நாராயணசாமி வைத்திலிங்க. இப்படி இங்கே இருக்கிற ஏ கட்சி பி கட்சி சி கட்சி உங்கள் சிண்டிகேட் உங்கள் கூட்டணி சதின்றேன் போதை ஒழிக்கிறேன். எப்படி ஒழிப்பீங்க? அன்பழகன் சாராய வியாபாரம் பண்ணியே பணக்காரான ஒரு அரசியல்வாதி எனக்கு தெரிஞ்சு, சாராய வியாபாரி ரைட். அவர் எப்படி போதை ஒழிப்பார்? சிவா எம்எல்ஏ எதிர்கட்சி தலைவர் அவர்கள், நான் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து பார் ஓனராக நடத்தி ஒரு பெரிய தொழிலதிபர். அது நான் வந்து அது ஒரு தொழிலை நான் பார்க்குறேன், விட்டுறேன், நான் அது உள்ளே போகிறேன். இவ்வளோ வருஷமாக அதெல்லாம் நடத்திட்டு இப்போ நீங்கள் எப்படி இவங்கெல்லாம் கூடி நீங்கள் இந்த ஊரில் வந்து போதை ஒழிச்சிருவீங்க? உங்களுக்கு என்ன தேவைப்படுது? இது எல்லாத்தையும் காரணம் காட்டி ரங்கசாமி மேலே பழி போட்டலாமான்னு பார்த்தீங்க. அவர் உங்களுக்கு எங்கன்னா ஆப்பு அடிச்சிருவார், ஏன்னா ஃபைல் உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் கொக்கி நிற்கணும்னே அப்படியே நைஸாக திருப்பி நமச்சிவாயம் அவர்கள் மட்டும், பிஜேபி மட்டும், செல்வகணபதி அவர்கள் மட்டும், என் தலைவர் அவருக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த பீடிக்கையாக பேச தெரியல, எதுக்கு முனையோட பேச தெரியல. ஒரு தகப்பனா ஒரு மாநில எங்களோட கட்சியின் தலைவராக வருத்தப்பட்டார். நாங்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறோம், எங்களுக்கு பொறுப்பு இருக்குது. உங்களை மாதிரி தாண்டவன்றி தனமான தட்டாப்படுறாங்க மக்கள் இருக்கிற அந்த எமோஷன்ஸ்லே கூட சேர்ந்து கத்துறதுக்கு இந்த மாதிரி கேடு கட்ட வேலையை செய்ய பாரதிய ஜனதா கட்சியில் ஆள் இல்லை. ஆனால் பத்திரிகையில் சொல்கிறாங்க செல்வகணபதி எங்கேயே போனான், நமச்சிவாயம் எங்கே போனான், நமச்சிவாயம் எல்லாரையும் மைக்கு போட்டு அறிக்கை விடுறாரு. அப்போ நீ என்ன கோப்பீங்க, எப்படி கோத்து விடுவீங்க? ரங்கசாமி தலை இருக்க இதையேப்பா வாழ ஆடுது சொல்லுவீங்களா? இந்த மாதிரி முட்டிச்சு விட்டுக்குனே இருந்து குறுக்கு சார்பு ஓட்டி ரங்கசாமி பாஜகவும் கூட ஏதாவது பிளவை ஏற்படுத்த முடியுமா? இந்த எலெக்ஷனுக்குள்ளே இழவாக்கிட முடியுமா? இந்த இழவையே பெருசாக்கி நம்மளுக்கு எல்லாம் ஓட்டு பிச்சு எடுத்துட முடியுமான்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய மனுஷன் செய்யலாம். நீங்கள் என்ன பதவி இல்லை, உங்கள் ரெண்டு பேருக்குமே நான் ரங்கசாமி அவர்களுக்கும் பேர் நாராயணசாமி அவர்களுக்கும் நான் வயிற்றுல எதுவுமே கேட்குறேன். உங்களுக்கு சிவலோக பதவியை தவிர உங்களுக்கு என்ன பதவி தேவைன்னு கேட்குறேன். என்ன நீங்கள் அனுபவிக்கல வாழ்க்கையில்னு கேட்குறேன். இந்த சாப காரணம் கட்டு மொத்த புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை ஸ்தம்பிக்க வைக்கிறீங்களே, ஒரு நாளுடைய வருமானத்துக்கு எடுக்கிறீங்களே, என்ன இந்த ஊரில் வருமானம் இருக்குது? என்ன வியாபாரம் பண்ணால் 4 மணிக்கெலாம் பாரை திறந்துட்டான், குடித்த பசங்க குடிச்சு பாரில் வண்டி என்ன இடிக்கிற மாதிரி போகிறான். நான் காட்டுவேன் அந்த வீடியோவை. ரெண்டு பேரும் பொது வாழ்க்கையிலேருந்து போயிடுவீங்களா? நாராயணசாமி அவர்களை வைத்திருங்க அவர்களை கேட்குறேன், நான் அந்த வீடியோவை நான் காட்டிட்டு போயிடுவீங்களா? மானங்கட்டத்தனமாக காரியம் நடக்குது. 20 வருஷமாக மெல்ல மெல்லமாக இத்தனி பாரு அத்தனி பாரு, அப்புறம் அது பாரு இது பாரு, அப்புறம் போதையில் இந்த வசூல் டூரிசம் அடுத்த மனைவி கிட்ட வந்து வச்சுட்டு போகிறான். படிக்கிற பிள்ளைங்க காலேஜில் ஆணும் பெண்ணிட்டு வந்து ரூம் போட்டு போகிறான். மாமா பையன் நினைக்கிறான், சென்னையில் இருக்கிறவங்க பூச்சேரியில் இருந்தால் ஃபோன் அடிச்சுக்கிறான், எங்கள் பொம்பளை கிடைக்கணும்னு கேட்குறான். இந்த தலைப்பை தான் எங்கள் பாண்டிச்சேரியில் வாழற இந்த பிள்ளைகள் தலையில் நீங்கள் தீயை வச்சுட்டு உங்களுடைய திருப்பி அந்த பதவி வெறிக்காக அந்த பெண்ணின் சாவை வச்சு ஈன பிழப்பு நடத்துறீங்களா? வெக்கமாக இல்லை உங்களுக்கு? உங்கள் ரெண்டு பேரும் கேட்குறேன், வைத்திரிங்க அவர்களே சிந்திங்க, நீங்கள் சேர்றது தப்பு. நாராயணசாமியோட சேராதீங்க, சேராதீங்க, உங்கள் தரத்தை தாழ்த்திக்காதீங்க. நீங்கள் இப்படிலாம் டிப்ளமேட்டிக்காக நடக்க வேண்டிய நபர் ஒரு அந்த விஷயத்தை தலையிட்டால் இன்னும் நீங்கள் இன்னும் உங்களை நான் இந்த ஸ்டாண்டர்ட் எதிர்பார்க்கல. லோக்கலில் போய் ஃபோட்டோ எடுத்துக்கின்னு பேப்பரில் போடுற கேவலமான அரசியல் நீங்கள் பண்ணிடக்கூடாது. நீங்கள் இதை மிகப்படுத்தி தான் எல்லாரும் சேர்ந்து கூட்டு சதி செய்கிறீங்கன்ற அன்பழகன் செய்கிறேன், ஓட்டி செய்கிறேன், செய்யிட்டு ஃபேஸ் தம் இந்த எலெக்ஷன் டைம் அதை நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்களாம் செய்யக்கூடாது. ஒரு இவ்வளோ பெரிய மனுஷன் இந்த புதுச்சேரியின்னு ஒரு தலைமுறையை நாசமாக இருக்குதுன்னு நான் ஆதங்கப்படுறேன். இந்த மண்ணின் மைந்தனா என் கூட விவாதிக்க தயாரா? நான் நாராயணசாமி அவர்களையும் கேட்குறேன், பணிவாக கேட்குறேன், வைத்திரிங்க அவர்களை பணிவாக கேட்குறேன். நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு அணியாக வாங்க காந்தி தேடலில் நம்ம வந்து பீச்சில் காந்தி ஸ்டாச்சு கிட்ட ஒரு ஸ்டேஜை போடும். நீங்கள் ரெண்டு பேர், நான் ஒருத்தன், 20 வருஷம் நாங்கள் எவ்வளோ அளவுக்கு பின்தங்கியிருக்கிறோம் இந்த புதுச்சேரி மக்களுக்கு. சாதாரணமாக பஸ்ஸு ஞாயிற்றுக்கிழமையில் முடிச்சு திங்கக்கிழமை ஐடியில் வேலை செய்கிற பசங்க எவ்வளோ லோடு போடுது. ஆம்பளை புள்ளி பொம்பளை புள்ளி போய் பாருங்கள், பெத்த தகப்பனா அங்கே வலிக்குது வண்டாங்க புள்ளைய அந்த பணத்தை தூக்கின்னு அவங்க வீட்டு இழவை அவங்க வீட்டு வழியை அப்படியே மொத்தமாக பார்த்தீர்களா? ஆகையினால் எங்களுக்கு நொற்றுகள் இதுக்கு எதுக்கு இது இதை அரசியல் இது உங்களுக்கு ஏதாவது டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்குதா? இதையாவது துப்பு இருக்கா? 15 வருஷமாக பாலம் கட்டினீங்களே வெளிநூறாண்ட பாலம், 15 வருஷம் வெக்கமாக இல்லை, பின்தங்கி இருக்குது 20 வருஷம். நான் திருப்பியும் சொல்லுகிறேன், நாராயணசாமி அவர்களுக்கும் திரு இவருக்கு வைத்திரிங்க அவருக்கும் நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த பஜனையெல்லாம் எங்கள்கிட்ட காட்டாதீங்க. நாங்கள் திருப்பியும் சொல்கிறேன், யாராவது ரெண்டு பேரில் உள்ளே போடுவீங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உள்ளே போயிடுவீங்க. இதை எந்த அரசியல்வாதிங்க சொல்கிறது துப்பு இல்லை, ஏன்னா எல்லாருக்கும் உள்குத்து ஊமை குத்துக்குது. எனக்கு மடியில் கிணம் இல்லை, நான் ரொம்ப வெறுத்து போயிருக்கிறேன். என் பர்சனல் வாழ்க்கையும் ஊழலால் நட்டத்துக்கு வந்தாலும் இந்த சமூகத்தை கடைசியாக திருத்த முடியுமான்னு கடைசி போராளியாக நான் போராடினேன். என் தலைவன் ஆசியோடு நோட்டெட்டோ என் தலைவர் மோடி ஆசி ஆதரவோடு போராடி கொண்டிருக்கிறேன். இந்த 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 ஊரை அவர் வாழும் காலத்தில் மாற்றிட முடியும்னு நான் துடிச்சுன்னுக்கிறேன். இந்த ஈன குழப்பெல்லாம் பண்ணாதீங்க. முதல்ல காங்கிரஸ் கட்சிக்காரனை தமிழ்நாடு ஃபுல்லாக போதை 2000 கோடி போதையில் பாண்டிச்சேரிக்கார் பேரும் அடிப்படுதுன்னு பரவலாக பேசுதுபடுது. மத்திய உளவு பிரிவு மூலிமா அதெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா அதில் உங்களுக்கு பங்குன்னா
அதில் 25 லட்சம் ரூபா வாங்கின்னு நம்ம அந்த பொறுப்பை கொடுத்தோமான்றதெல்லாம் நீங்கள் பதில் சொல்கிற இடத்துல இருக்கிறீங்க. ஏன்னா முழுக்க இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணது உங்கள் மடியில் தான் கணம். பாஜக மேலே பழியை திருப்பி போட்டுட்டு இந்த கொலைக்கும் இந்த கேடு கட்டத்துக்கும் முழுக்க நாங்கள் தான்ற மாதிரிலாம் சொல்லக்கூடாது. பொறுப்புள்ளவராக ஆசிரியர்களுக்கு என்ன ரீஃபார்ம்ஸ் நாலேஜுக்கு அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு பாருங்கள், போலீஸ்க்கு என்ன டிப்ஸ் கொடுக்கணும்னு பாருங்கள், பெற்றோர்களுக்கு எப்படி டிப்ஸ் கொடுக்கணும்னு பாருங்கள், பத்திரிகையாளர்கள் எப்படி சமூக விழிப்புணர்வோடு இதை பற்றி டக்கு டக்குன்னு துணிச்சலாக எழுதணுன்றதை பற்றி பேசுங்க. உங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் பெருந்தன்மையான அரசியலை, நாகரிகமான அரசியலை ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் செயற்தலைவராகவும் இந்த மண்ணின் மனிதனாகவும் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.